எம்பேச்சையும் கேட்காதீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எம்பேச்சையும் கேட்கக்கூடாது. நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறவன் பேச தான் கேட்கணும். உள்ளுணர்வு, இன்சைட். நான்லாம் உங்களை தூண்டி விடுறேன். குரு உங்கள் விளக்கல்ல, குருவின் வெளிச்சத்தில் உங்களது விளக்கை நீங்கள் பற்ற வைத்துக் கொள்ளும். கடைசி வரைக்கும் நான் ஏன் வெளிச்சத்தை கொடுக்க முடியும்? ஏன் வெளிச்சம் எனக்கானது. எத்தனை நாள் கொடுக்கறது உங்களுக்கு? நான் ஏன் வெளிச்சத்தை ஏன் உங்கள்கிட்ட? வெளிச்சம் இல்லையா, திரி இல்லையா, நெய் இல்லையா, தீப்பெட்டி இல்லையா, பற்ற வைக்கவே முடியாதா? உயிரோட தானே இருக்கீங்க, செத்து போயிட்டீங்களா? இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே நீங்கள் அடைய வேண்டிய மாபெரும் சொத்து என்ன அப்படின்னா, ஆன்மா அடையக்கூடிய அந்த லாபம். அதுக்கு பேர் ஆன்ம லாபம். உண்மையான லாபம் எதுவென்று கேட்டீர்கள் என்றால் அது ஆன்ம லாபம் மட்டுமே. நீங்கள் எத்தனாயிரம் கோடி சொத்து வச்சிருந்தாலும் செத்து போனதுக்கு அப்புறம் உங்களோட சேர்த்து உங்க வீட்டில் புதைக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கங்க. ஏப்ரல் 27 முதல் ஏப்ரல் 30 வரை, 27, 28, 29, 30, 2024 வருடமான இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா, கொடைக்கானல்ல பரம்பொருள் யோகம் தீட்சை நேரடியாகவோ இல்ல ஆன்லைன்லயோ தீட்சை பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த 4 நாள் வகுப்புல வந்து கலந்து கொள்ள முடியும். இது வகுப்புன்னு சொல்றத விட ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம். இந்த 4 நாள் பரம்பொருள் வாழ்வியல் அப்படின்ன கூடிய இந்த பர்டிகுலரான இந்த வகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களை குருவாகவே மாற்றுவதற்குண்டான முழு முயற்சியை வந்து நாங்கள் வந்து எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த உபதேசங்கள் இருக்கும். இதனால் வரைக்கும் யூடியூப்ல ஷேர் பண்ணாத பல ரகசியங்களை ரொம்ப வெளிப்படையாக, ரொம்ப 1-to-1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக வந்து விளக்கம் கொடுக்க போகிறோம். எப்படி வாழணும், மனைவியை எப்படி பார்க்கணும், குழந்தைகளை எப்படி பார்க்கணும், கணவனை எப்படி பார்க்கணும், ஒரு நண்பனை எப்படி பார்க்கணும், ஒரு அரசு அதிகாரியை எப்படி பார்க்கணும், இவங்களெல்லாம் நமக்கு சாதகமாக நம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, நம்ம இந்த பொருளியல் வாழ்க்கையில் நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, அருளும் பொருளும் எளிமையாக பெறுவது எப்படி அப்படின்ன கூடிய பல விஷயங்களை உங்களோட இணைந்து பயணம் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்களை நீங்கள் வெளிப்படையாக கேட்க போறீங்க. நானும் ரொம்ப வெளிப்படையாக வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். இந்த 4 நாட்கள் உங்களை வச்சு செஞ்சு அனுப்புறது தான் வேலை. பரம்பொருள் யோகம் தீட்சை பெற்றவர்கள் நேரடியாகவோ ஆன்லைன்லயோ வாங்கியிருந்தீங்கன்னா இம்மிடியட்டா நமது கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். பயன்பெறுங்கள். நினைத்து கூட பார்க்க முடியாத வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள். இறைவனை உணரத் தொடங்குங்கள். எல்லாம் உள்ள பரம்பொருள் ஆகிய இறைவன் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் அருள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இங்கே பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை தெளிவுபடுத்தவும் விருப்பப்படுறேன். எவம் பேச்சையும் கேட்காதீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எம்பேச்சையும் கேட்கக்கூடாது. நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறவன் பேச தான் கேட்கணும். உள்ளுணர்வு, இன்சைட். நான்லாம் உங்களை தூண்டி விடுறேன். குரு உங்கள் விளக்கல்ல, குருவின் வெளிச்சத்தில் உங்களது விளக்கை நீங்கள் பற்ற வைத்துக் கொள்ளுங்கள். கடைசி வரைக்கும் நான் ஏன் வெளிச்சத்தை கொடுக்க முடியும்? ஏன் வெளிச்சம் எனக்கானது. எத்தனை நாள் கொடுக்கறது உங்களுக்கு? நான் ஏன் வெளிச்சத்தை ஏன் உங்கள்கிட்ட? வெளிச்சம் இல்லையா, திரி இல்லையா, நெய் இல்லையா, தீப்பெட்டி இல்லையா, பற்ற வைக்கவே முடியாதா? உயிரோட தானே இருக்கீங்க, செத்து போயிட்டீங்களா? அப்போது குரு என்பவர் உங்கள் விளக்கல்ல, குருவின் வெளிச்சத்தில் உங்களது விளக்கை நீங்கள் பற்ற வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே நீங்கள் அடைய வேண்டிய மாபெரும் சொத்து என்ன அப்படின்னா, ஆன்மா அடையக்கூடிய அந்த லாபம். அதுக்கு பேர் ஆன்ம லாபம். உண்மையான லாபம் எதுவென்று கேட்டீர்கள் என்றால் அது ஆன்ம லாபம் மட்டுமே. நீங்கள் எத்தனாயிரம் கோடி சொத்து வச்சிருந்தாலும் செத்து போனதுக்கு அப்புறம் உங்களோட சேர்த்து உங்க வீட்டில் புதைக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கங்க. அப்படியே உங்க வீட்டில் இருக்கிறவங்க புதைச்சாலும் அடுத்த நாள் வேற எவனோ வந்து நோண்டி எடுத்துட்டு போயிடுவான், போவனா மாட்டானா? கடைசியில நெத்தியில 1 ரூபாய் வைப்பாங்க. இந்த 1 ரூபாயாவது போட்டுன்னு பார்த்தா அதுக்கு பல அர்த்தம் இருக்கு. உயிர் இந்த வழியா வெளியே போயிருச்சு, அப்படி போயிருச்சு, இப்படி போயிருச்சு, என்ன சொன்னாலும் அதுல உணர்த்தக்கூடிய ஒரு ஆழமான தத்துவம். இந்த 1 ரூபாய் கூட கடைசியில உன் கூட வராது. அதை கூட வெட்டியா எடுத்து வச்சுக்கிட்டாதான் அவனுக்கு ஒரு திருப்தி. இதைத்தான் ஞானம் என்று கூறினார்கள். எதை ஞானம்னு கூறுறாங்க? எது நிலையில்லாத தன்மையில் இருக்கிறதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், எது நிலையானதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஞானம்னா என்னங்க? நிலையில்லாததை விட்டுவிட்டு நிலையானதின் மேல் ஆர்வம் கொள்வது, நிலையானதை பிடித்துக் கொள்வது, நிலையானதை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பது, நிலையானதனுடைய வாழ்வது, நிலையானதை இருக்க பற்றி கொண்டு நிலையானதை பற்றியே சிந்தித்துக் கொண்டு இருப்பதுக்கு பேர் தான் உண்மையான ஞானம். இங்க எது நிலையானது?
பில்டிங்கு விழுந்துரும், கல்லு மண்ணு இருக்குமா அழிஞ்சிருமா? அழிஞ்சிருங்க. ஒரு கட்டத்தில் பூமியே படார்னு வெடிச்சிருச்சு பிக்பேங்கில், எங்கே போச்சு கல் மண்ணெல்லாம், எங்கே போகும்? காணாமல் போயிடும். இப்போ நீங்கள் உங்கள் புள்ள மேலே வச்சுருக்கிற பாசம் போயிடும், காணாமல் போயிடும். உங்கள் கணவன் மனைவி மேலே நீங்கள் வச்சுருக்கிற அன்பு காணாமல் போயிடும். அதுக்காக இதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்ல, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த சிந்தனைக்கு வந்தீங்கன்னா தான் வெளியில் வர முடியும். இந்த சிந்தனையிலே இல்லாமல் நீங்கள் உலக வாழ்க்கையில் இருந்தாலும் வெளியில் வர முடியாது. செக்ஸ் வச்சுக்கலாமா? வச்சுக்கோங்க. கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கோங்க. குழந்தை குட்டி பெற்றுக்கலாமா? பெற்றுக்கோங்க. கார் வாங்கலாமா? வாங்கிக்கோங்க. காஸ்ட்லி கார் வாங்கலாமா? வாங்கிக்கோங்க. ஆனால் இது எதுவும் நிரந்தரம் இல்லை. உங்களை எப்படி தெரியுமா ஏமாற்றி வச்சுருக்காங்க? ஆன்மீகம் என்றாலே பணத்தை கையால் கூட தொட்டு பார்க்கக்கூடாது என்று உங்களை ஏமாற்றி விட்டார்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவில்களில், எந்த மசூதியில், அல்லது எந்த சர்ச்சில் உண்டியல் அப்படி இல்லாட்டினா காணிக்கை வாங்காமல் சேவை செய்கிறார்கள்? இப்போ உங்களை மட்டும் ஏன் இப்படி ராங்காக கைட் பண்ணுறாங்க? பணமே சம்பாதிக்கக்கூடாது. ஆன்மீகத்தில் இருந்தால் ஒருத்தர் கோமணம் கட்டிட்டு தான் போகணும். சரி, நான் இப்போ கோமணத்தோடையே உட்காந்து கிளாஸ் எடுக்கிறேன், எத்தனை பேர் பார்ப்பீங்க? எனக்கு பிரச்சனை இல்லை, பூராத்தையும் ஒரு வினாடியில் அவுத்து போட்டு எடுப்பேன். மணிக்கும் குகனுக்கும் நல்லா தெரியும், சில நேரங்களில் சில 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 நிலைகளுக்கு போயிட்டேன் அப்படின்னா உடல் கடந்த நிலைக்கு போயிடுவேன், என்னை மறந்த நிலையில் உட்காந்து சாதகம் பண்ணிட்டுமே, இது எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. எத்தனை பேர் உங்களால் உட்காந்து பார்க்க முடியும்? நான் பக்குவம் அடைஞ்சிட்டேன், நீ அடைஞ்சிட்டீங்களா? இந்த வினாடியில் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தத்துவம் என்னன்னா, எந்த லூசு பையன், எந்த கிறுக்கு பையனால், பைத்தியாரத்தனமா, முட்டாள்தனமா என்ன பேசினாலும் அதை அப்படியே நம்பாதீங்க. முதல்ல சிந்திங்க, நான் சொல்றதே அப்படியே நம்பணும்னு அவசியம், யாரு சொன்னாலும் சிந்திங்க, இது அவசியமா, இதுல என்ன காரணம் இருக்கு, இது எதுக்கு இதை பண்றாங்க? இந்த சிந்தனை வந்துருச்சுன்னா உங்களுக்கு இறைவன் பதில் கொடுக்க ஆரம்பிச்சு, சிந்தனையே இல்லை, சிந்தனையே போச்சு, சிந்திக்கக்கூடிய தன்மையை டோட்டலா இழந்துட்டீங்க. இந்த எப்படின்னா ஆட்டு மந்த மாதிரி, முன்னாடி பத்து ஆடு போச்சுன்னா சரி இந்த ஆடு இங்க போது இதுல போவோம், லெஃப்ட் போனா நம்மளும் லெஃப்ட் போவோம், ரைட்டு போனா நம்மளும் ரைட்டு போவோம். எதுக்குடா இது ஆட்டு கூட்டமா, எதுக்கு நீங்க வர வச்சிருக்கீங்க? எவ்வளவு நேரம் இன்னும் இந்த ஆட்டு மந்தையில சுத்த போறேன்? எங்க இருந்து வந்திருக்கு நானு? இது எவ்வளவு தூரம் போ? கொஞ்சமாவது நின்னு பார்க்கணும், சுத்தி பார்க்கணும். எதுக்குடா ஓடு 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 ஓட? காலையில எந்திரிக்கிறோம், சாப்பிடுறோம், வேலைக்கு போறோம், அப்புறம் அவன் வச்சு வாங்க வாங்கினு வாங்குறான், மேனேஜர் வேலை பார்க்குறான், அப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு வரான், அதை பண்ண இதே பண்ணிட்டு இருக்கீங்களே 365 நாள். எதுக்கு இதை பண்றீங்கன்னு ஒரு நாள் சிந்திச்சிருக்கீங்களா? இந்த சிந்தனை வந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால் உண்மையை உணர முடியும், இல்லைன்னா உணரவே முடியாது. இது அப்படியே பெருசு மாதிரியே இருக்கும். இந்த வைபிள் இருக்கிற வரைக்கும் மகாவிஷ்ணு சொல்லிட்டார், இப்ப பாருங்க, போன உடனே இதே சிந்தனையில தான் இருப்பீங்க. போன உடனே ரெண்டு படம் ரிலீஸ் ஆகும், மூணு சீரியல் ஓடும், பொண்டாட்டி பிரச்சனை வரும், புருஷன் பிரச்சனை வரும், குழந்தைக்கு ஃபீஸ் கட்டலைன்னு வரும், அப்படியே எனர்ஜி பூரா டவுன் ஆகி பழைய குருடி பரவாயில்ல, நல்ல டியூன் ஆகிட்டீங்க இந்த பழமொழிக்கு, பழைய குருடி கதவை திறடின்னு மறுபடியும் முதல்ல இருந்து அதே மாயில போய் சிக்கிப்பீங்க. இது நடக்கும், 100% நடக்கும். இதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு மாயின் வேலை உங்களை மாயில புடிச்சு இழுத்து உட்கார வைக்கிறது தான். அது வேலையை பண்ணத்தான் செய்யும், அதை அப்படிதான் கிரியேட் பண்ணியிருக்கிறார். ஒரு வினாடி அசந்தனை என்னையே ஒரு காட்டு காட்டுது, ஒரு இழுகே என்னடா அசந்த நேரத்தில் எங்கெங்கயோ கூட்டு போயிட்டு வண்டிய, ஒரு பெரிய டூர் கூட்டு போயிட்டு வண்டிய. எங்களுக்கே அப்படித்தான் இருக்கு, எங்களுக்கே போராட்டம் தான். வெளிப்படையாக சொல்கிறேன், ஞானம் அடைந்தால், முழு ஞானம் ஒருத்தர் அடைஞ்சிட்டானா பாடியில உயிர் தங்காது, போயிரு, முதல்ல தெரிஞ்சுக்குங்க. முழுமையான ஞானம் ஒருவன் பெற்று விட்டான் என்றால் உடலில் உயிர் தங்காது, உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிடும். அப்போ ஒருத்தன் உடல்ல உட்கார்ந்து பேசுறான்னா அவனுக்கு இன்னும் பற்று ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கு, அது வாண்டடாவும் வச்சிருக்கலாம், இல்ல முடியாமையும் வச்சிருக்கலாம், ரெண்டுமே வாய்ப்பு இருக்கு. புரியுதாங்க நான் சொல்றது? ஒருவன் உபதேசம் செய்ய வேண்டும்னாலோ, இல்ல இந்த உடம்புல உயிர் தங்குதுனாலோ, அவன் வாண்டடா சில விஷயத்தை புடிச்சு வச்சிருக்கான், இல்ல சில விஷயத்தை அவனால விட முடியல, இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் இருக்கும். முழுமையான ஞானம் பெற்று விட்டான் என்றால் எதை பற்றியும் சிந்திக்க தோணாது, அப்படியே பிரம்ம நிலையில உட்கார்ந்துருவான். பிரம்ம நிலையில உட்கார்ந்துட்டானா மைண்ட் ஓடாது, மைண்ட் ஓடலனா எனர்ஜி அடுத்த வினாடி ஓவர் ஃப்ளோ ஆகும், பாடியில ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல கைகால் நடுக்கும் கொடுக்கும், பாடி எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கொஞ்ச நேரத்துல உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சிடும். அதிக நேரம்லாம் நம்மளால உயிரை பிடித்து வைத்திருக்க முடியாது. முழுமையான ஞானம் பெற்றுட்டீங்கன்னா
அப்ப முழுமையான ஞானம் பெறுகின்ற வரைக்கும் இந்த முயற்சி என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த உலகம் உங்களை ஏமாத்திட்டு தான் இருக்கும், நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்டர்நெட் பிஸியா இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, படிக்கணுமா, வேலைக்கு போகணுமா, கோடி கோடியா சம்பாதிக்கணுமா, இதை பண்ணணுமா, அதை பண்ணணுமா, உங்களுக்கு டார்கெட் வச்சுக்கிட்டே தான் இருப்பான். டார்கெட்டு நீங்க யாரு வைக்கிறீங்களோ நீங்கள் ஒருபோதும் ஞானம் அடைய முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு பல பேர் சொல்லியிருக்காங்க, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் இன்னாரு ஒரு 100-200 கோடி அக்கௌண்ட்ல இருக்க வேணாமாங்க, வைங்க டார்கெட் ஓடுங்கன்றான்டே. எத்தனை பேர் அப்படி கிளம்பி இருக்கீங்க? நான் நிம்மதியா சந்தோஷமா ஏன் வாழ்றேன் அப்படின்னா, நாளைய பத்தின கவலை இல்லை, இன்னைக்கு வர்ற வருமானத்தை வச்சு இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணிட்டு நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டேன்ற நினைப்புல இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், ஹாப்பியா இருக்க முடியுது. டார்கெட்டை வச்சுட்டேன்னு வைங்க 200 கோடி. இந்த 200 கோடினா இப்ப என்ன பண்ணணும்? பணம் வாங்கணும். பணம் யார்கிட்ட வாங்குறது? இந்த இருக்கீங்கல்ல, 200 கோடி உங்ககிட்ட இல்லைனாலும் அப்ப என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தன் பாக்கிட்டா சுரண்டணும். எவ்வளவு எப்படி அப்ப பார்க்கும் போது உயிரா பார்க்க தோணும், அதை பார்க்கும் போது எப்படி பார்க்க தோணும்? இந்த ஏதோ ஒரு படம், நல்ல படம், சிறுத்தைன்னு நினைக்கிறேன், கார்த்தி பார்க்கும் போது காதுல இருக்கிற கம்மல் இத்தனை ரூபா, கழுத்துல மாட்டி இருக்கிற செயின் இத்தனை ரூபா, போட்டிருக்கிற சட்டனை இத்தனை ரூபா, போட்டிருக்க சட்டி இத்தனை ரூபா. அவன் பார்க்கும் போது பெண்ணாகவோ உயிராகவோ தெரியும், அவனுக்கு எப்படி தெரியுது? பூரா ஜுவல்ஸா பணமா தெரியுது. இப்ப இந்த சிந்தனை எனக்கு வந்துருச்சுன்னா நீங்க எப்படி தெரிவீங்க? நான் ஏதோ தப்பா எதுவும் சொல்றேன்னா, இப்படித்தான் உங்க பார்வை மாறி இருக்கு. உங்களுக்கு பூரா டார்கெட்டை கொடுத்து உங்களை நாசம் பண்ணிட்டானுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டார்கெட்டை வச்சு ஓடினீங்கன்னா வாழ்க்கையில ஞானமும் பெற முடியாது, நிம்மதி இழந்துருவீங்க, உயிரும் போயிடும். டார்கெட் வைக்காம ஒன்னா அப்புறம் எப்படி அச்சீவ் பண்றது? டார்கெட் வச்சு ஓடினீங்கன்னா கம்மியானதான் அச்சீவ் பண்ணுவீங்க, டார்கெட் வைக்காம ஓடினீங்கன்னா இறைவனவே அச்சீவ் பண்ணிடுவீங்க. எப்படி வசதி? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.